I'm a power woman, I'm bold and beautiful. With my power bra, I'm unstoppable. நாங்க கரகாட்ட கலையில எப்படி எப்படி எல்லாம் மேக்கப் பண்ணுவோம் எங்க கிராமிய நிகழ்ச்சியில அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸ்டிக்கு எல்லோ கலர் ஸ்டிக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுவோம். ஏன்னா ஒரு 8 மணி நேரம்னால இந்த மேக்கப் கலையை அந்த ஸ்டிக்கு போட்டு மேக்கப் போட்டா ஆரம்பத்துல அரிதாரம் மஞ்சள் பொடி முத்து வெள்ளை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. அதை அது எப்போதுமே கலையவே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நான் எல்லாம் கையிலே அப்ளை பண்ணி போடுவேன், அப்போ தான் நிறந்து வருவோம். பாஞ்சை விட கையில் போடுறது நல்லது. இந்த எல்லோ ஸ்டிக் எதுக்கு போடுறோம்னா நல்ல மூஞ்சி வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம்னாலும் இந்த மேக்கப் கலையாது. சிம்பிளான ஒரு மேக்கப் ப்ராடக்ட் இது. 8 மணி நேரம் இந்த மேக்கப் கலையவே கலையாது. ஏன்னா இந்த சினிமா நடிகர்கள்லாம் ஏசி ரூமில் கேரவனில் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மேக்கப் கலையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 மணி நேரம் கூட அந்த மேக்கப் போடுவாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லைங்க. நாங்கள்லாம் இந்த ஒரு 5 நிமிஷத்தில் சொன்னாலும் ரெடியாக போகணும், 1/2 மணி நேரத்தில் சொன்னாலும் ரெடியாகி போகணும். அதனால் இந்த எல்லோ ஸ்டிக்கை போட்டுட்டோம்னா அப்படியே அந்த மேக்கப் கப்புன்னு பிடிச்சிக்கும். இந்த எல்லோ ஸ்டிக்கை போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது நாங்கள் அந்த பான் கேக் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் தான் பான் கேக். இந்த பான் கேக் தான் இந்த ஸ்டிக்கை பிடிச்சி அப்படியே நம்மளை பிரைட்டாக காமிக்கும். இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் எங்களை மாரி ஒரு கலைஞர்லாம் வேர்க்க விறுவிறுக்க ஒரு 8 மணி நேரம் ஆடுவோம். வேர்த்து ஊற்றுனாலும் வந்து ஒரு துண்டில் தொடச்சிட்டு உடனே போய் ஆட ஆரம்பிச்சிருவோம். சினிமா நடிகர்கள்லாம் அப்படி கிடையாது. ஏசி ரூமில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்கப்புக்கே செலவழிப்பாங்க. அப்படிலாம் நாங்கள் போட முடியாது இல்லைங்களா. ஒரு 1/2 மணி நேரத்தில் மேக்கப் போடணும், உடனே ரெடி ஆயிடணும். 5 மணி நேரம் நிகழ்ச்சி, 8 மணி நேரம் நிகழ்ச்சினாலும் இந்த மேக்கப் கடைசி வரைக்கும் இந்த மேக்கப் தான் எங்களுக்கு. திருப்பி மாற்றியெல்லாம் மேக்கப் போட மாட்டோம். திருப்பி வேர்த்து ஊற்றுச்சுன்னா வந்து தொடச்சிட்டு திருப்பி உடனே ஓடிடும் அடுத்த நிகழ்ச்சிக்கு. அப்படி தான் எங்கள் பொழப்பெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் இதை ஸ்ட்ராங்காக போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு, ரெண்டாவது இந்த பான் கேக்கை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அப்ளை பண்ணிக்குவோம். பான் கேக்கை யூஸ் பண்ணி முடித்த உடனே நல்லா தண்ணி தொட்டு தான் போடுவோம். அந்த பான் கேக்கை வெறுசாக போட மாட்டோம். தண்ணியில் நனைச்சி இதை பாஞ்சதை அப்ளை பண்ணால் தான் அப்படியே நிற்கும். வேர்த்து ஊற்றி களைஞ்சி தண்ணியே மூஞ்சில் ஊற்றி கழுவுனாலும் போகாது இது. அதனால் தண்ணி தொட்டு தான் அந்த மேக்கப்பே போடுவோம் நாங்கள். பவுடர்லாம் கிடையாது, கேக்கு மாதிரி இருக்கும். இல்லை தண்ணி தொட்டு தடவிடுவேன். ஆனால் இதை வந்து ரொம்ப காசும் கம்மியாக இருக்குது, மேக்கப்பு நல்லா பிரைட்டாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இது எஃபெக்டும் இருக்குது, ஆனால் ஃபேஸுக்கு எந்த எஃபெக்டும் வராது. தொடர்ந்து நாங்கள் 10-20 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. இதை அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நாட்கள் ஆக ஆக கலைஞர்களுக்கெல்லாம் மூஞ்சி சுருக்கம் அடிக்க ஆரம்பிச்சிடும். மூஞ்செல்லாம் லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும். ஆனால் எஃபெக்ட்டுங்கிறது மேலே பிம்பிள்ஸோ மூஞ்சி இந்த வெந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகாது. இந்த ப்ராடக்ட்னால நல்ல விதமாக மேக்கப் காமிக்கும். ஆனால் நாளாக கொஞ்சம் லைட்டாக மூஞ்செல்லாம் சுருங்குற மாதிரி காமிக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த இன்னல்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தெரியும் எங்களுக்கு, தெரியாமலாம் இல்லை. தாண்டி ஒரு கலைஞர்கள் என்ன பண்ணுறோம், மக்களை சந்தோஷப்படுத்த போகிறோம். அதுக்காக நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்சுத்தானே ஆகணும். அந்த காலத்துலலாம் பென்சில் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணாமல் தீப்பெட்டி குச்சியில் பற்ற வச்சு அந்த மெழுகு குச்சியை பற்ற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அமைச்சிட்டு அதில் மைய தடவி கண்ணில் பூசுவாங்க. எனக்கு முன்னோர்கள் சீனியர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நான் அதை பார்த்துருக்கேன், அழகாக வரைவாங்க இது மாதிரி. இப்போ தான் ஐப்ரோ பென்சில் சிம்பிளாகவே வந்துருச்சு, விலை கம்மியாகும். அதை யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். அடுத்து வந்து ஐப்ரோ போட்டாச்சு. ஐப்ரோக்கு அப்புறம் அழகாக இருக்கிறது இந்த ஐஷேடோ தான். ஐஷேடோ வந்து எல்லோரும் நார்மலாக ஷேடோ இந்த மாதிரி ஷேடோ இருக்கும், இந்த மாதிரி ஷேடோ எடுத்து லைட்டாக போட்டுருவாங்க சினிமாவிலலாம். அது லைட்டாக போட்டாலே அந்த கேமராவுக்கும் நல்லா அழகாக தெரியும். நாங்கள் ஸ்டேஜில் பண்ணுறதுனால தூரமாக இருந்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெரியாது ஷேடோனால என்னன்னே தெரியாது. அதனால் நல்லா ஸ்டேடை வந்து இந்த மாதிரி பொடி மாரி ஜிகு ஜிகுன்னு வச்சுருப்போம் நாங்கள். இந்த மாதிரி பொடி மாரி அது நிற்கணும்னா பொடி வந்து கீழே விழுந்துடும் ஆட ஆட. அதனால் நான் என்னோடய ஸ்டைலில் யாரும் பண்ணதில்லை. நான் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஆயில் லிப்ஸ்டிக் இருக்கும், ஆயில் ஆயில் மாதிரி இருக்கும், அந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிடுவேன். இப்படி இப்படி அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஷேடோவை ஒட்டி விட்டுருவேன்.
யாரும் அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இதை. இருந்தாலும் என்னடா புதுசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இது கடைசி வரைக்கும் அப்படியே மேக்கப் களையாமல் 8 மணி நேரம்னாலும் இந்த சேடை கீழே கொட்டாது, அழி அது மூஞ்சில் தண்ணி போட்டு கழுவுனா கூட. அதனால் இந்த ஆயில் லிப்டிக்கை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி இதை நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்குவேன். சேடை மாதிரி ஆயிலாக இருக்கிறதுக்கு அந்த பொடியை மேலே அப்ளை பண்ணிட்டோம்னா அப்படியே நின்றுக்கும், கடைசி வரைக்கும் கொட்டாது. ஒருத்தவங்களும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுவாங்க ஷேடோ. நாங்கள் இந்த சினிமாவிலலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுவாங்க, எங்களுக்கு ஒரே மேக்கப் தானே, 8 மணி நேரம் டைம் கிடைக்காது. அதனால் யூஸ்வலாக ஒரு கலர் இருக்கும் கோல்டு, எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாரி அதுமாரி பண்ணிக்குவோம் நாங்கள். இந்த பாருங்கள் ஆயில் எப்படி யூஸ் பண்ணி ஆயில் லிப்டிக்கை யூஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும், அதுக்காக பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது ஷேடோ, இந்த மாதிரி ஷேடோ வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கும். டபுள் கலராகவும் போடுவாங்க சில பேர், ரெண்டு கலர் ஷேடோவும் போடுவாங்க. நான் பொதுவாக ஒரு கலர் போடுறேன் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி, ஏன்னா நாங்கள் நிறைய ட்ரெஸ்ஸும் மாற்றுவாங்க கலர் கலராக, எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே ஷேடோ தான் போடுவோம். பாட்டுக்கு பாட்டுக்கெலாம் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து நம்ம ஷேடோ யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக ஆரம்பத்துல எல்லாம் இந்த ஷேடோலாம் கிடையாதுங்க. ஆரம்பத்தில் ஒரு 40 வருஷம் நாளெல்லாம் வெறும் ரோஸ் கலரில் ஒரு பொடி இருக்கும் இந்த மாதிரி. இந்த ஐப்ரோ இந்த லிப்டிக்கு மேலே, ஆயில் லிப்டிக் மேலே இந்த பொடியை அப்படியே இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஷேடோ வந்து இருக்குது எல்லா கடையிலையும், ஹைலைட்டர்னு சொல்லி பெரிய பெரிய கடையிலலாம் இருக்குது, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்தமாரி வாங்குறதுக்கெலாம் எங்களுக்கு வசதி இல்லைங்களா, அதனால தான் நான் லிப்டிக்கை ஆயில் லிப்டிக்கை போட்டு சிம்பிளாக ஆயில் லிப்டிக்கில் போட்டு இந்தமாரி ஜிகுஜிகின்னு ஒரு பொடி இருக்குது அது சிம்பிளாக கம்மி விலையில் கிடைக்கும், அந்த பொடியை வாங்கி அந்த லிப்டிக் மேலே யூஸ் பண்ணால் பெரிய பெரிய ஹைலைட்டர் போட்ட எஃபெக்ட் இதில் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பெரிய ஹைலைட்டர் ரொம்ப காஸ்ட்லியாக போட்ட மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி போட்டால் தான் நாங்கள் எங்களை மாரி நடன கலைஞர் லாங்லேருந்து தூரத்துலேருந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்ல எஃபெக்டாக தெரியும், கண்ணு மினு மினு மினுன்னு இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. ஷேடோ போட்டு முடித்தாச்சு, அடுத்து வந்து கண்மை தான். கண்மை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதுதான் அழியாது வேர்த்தும் ஊற்றாகுது. இந்த கண்மை தான் கண்ணுக்கு போடுவோம். கையில் எடுத்து போடுறது நல்லது தான், நான் கையில் காரங்கரம் சாப்பிட்ருந்தேன் அதனால் நான் ஒரு ப்ரெஷ் வச்சுக்கிறதுங்க. கையில் தான் போடுவாங்க அந்த காலத்தில் எல்லாமே கலைஞர்கள் எல்லாமே. மை போட்டு முடித்தாச்சு, மைக்கு அடுத்து ஐலைனர். எல்லாருக்குமே தெரியும் ஐலைனர், இந்த ஐலைனர் தான் கண்ணுக்கு மேலே போடுவோம், அப்போ தான் இந்த ஷேடோ போட்டிருக்கிறது நல்லா அமைப்பாக வரைவாக தெரியுங்கிறதுனால இந்த ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். நல்லா பட்டையாக ஐலைனர் போடுவேன் நல்லா, அப்போ தான் கண்ணு பெருசாக தெரியும். எனக்கு கண்ணு சின்ன கண்ணு இல்லையா, அதனால் பட்டையாக போட்டால் நல்லா பெருசாக ஸ்டேஜில் பெரிய கண்ணாக தெரியறதுக்காக எல்லாருமே அப்படி தான் போடுவோம். எங்களை மாரி கலைஞர்கள்லாம் நல்லா பட்டையை பெருசாக போடுவாங்க. அழகே இந்த ஐலைனரில் தான் இருக்குது. இந்த கண்ணை இப்படி வரைஞ்சி காமிச்சா தான் இந்த கண் இவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும் தூரத்தில், அதனால் நாங்கள் இப்படி வரைஞ்சிக்கிறது கண்ணை பெருசாக. சின்ன கண்ணாக இருக்கிறவங்களாம் சேடெல்லாம் போட்டு முடியில் கொட்டிடுவோம் இல்லையா, கண் முடி கலர் கலராக தெரியும், அதனால் நாங்கள் இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுவோம். எல்லாமே சிம்பிளான ப்ராடக்ட் தான், நாங்கள் பிராண்டடெல்லாம் இல்லை, சிம்பிளாக பண்ணுவோம், ஆனால் நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் வந்து நாங்கள் எப்போதுமே அவுட்லைன் கொடுத்து தான் எல்லாருமே லிப்ஸ்டிக் போடுவோம், அப்போ தான் அந்த உதட்டோட ஷேப் தெரியும். நார்மலாக போட மாட்டோம், இந்தமாரி ப்ரஷில் நல்லா டார்க் லிப்ஸ்டிக் எடுத்து உதட்டோட ஷேப்பு தெரியணும்னா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, லிப்ஸ்டிக் போட்டு முடித்தாச்சு, எங்கள் மேக்கப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கடைசியாக இந்த ஷைனிங் பவுடர் ஹைலைட்டர் பவுடர் போடுவோம், மேலே ஷைனிங்காக காட்டுறதுக்கு மினு மினுன்னு காமிக்கிறதுக்காக இது போடுவோம். இதை போட்டுட்டு கடை கடை கடைன்னு அரை மணி நேரத்தில் ரெடியாகி போயிட்டே இருக்கும்.
ஃபைபர்ஸ் ரோஸ் கலரில் போடுவாங்க. அவங்கவுங்க கலருக்கு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி போட்டு முடிச்சுருவாங்க. நான் வந்து கோல்டு கலரில் போடுறேன். I'm a power woman, I'm bold and beautiful. With my power bra, I'm unstoppable.